கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். மத்தேயு 7:15. ஐயரம்மா, தோத்திரம். வாங்க பாட்டி, உள்ள வாங்க. ஸ்தோத்திரம். வாங்க உட்காருங்க. ஏம்மா, கொஞ்ச நாளா எங்க வீட்டில் ஒரே பிரச்சனைம்மா. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிபடி போடாதான் குறை. இந்தாங்க, சரி குடிங்க. என்ன பிரச்சனை? ஒரு மாசமா என் மருமக போக்கே சரியில்லைம்மா. அவ பண்ற கூத்துல தினம் எங்க வீட்டுல சண்டை தான் நடக்கு. எல்லாருடைய நிம்மதியும் போச்சு. என்ன பாட்டி திடீர்னு இப்படி சொல்றீங்க? அவ நல்ல பிள்ளையா தானே இருந்தா? ஆமாம்மா, கல்யாணம் ஆகி 7 அவன் நல்லா தான் இருந்தா. இப்பந்தான் அவன் மண்டையில கோளாறு வந்துட்டு என் பையனை பாடா படுத்துறாம்மா. என்ன நடந்தது பாட்டி? எனக்கு ஒன்றும் புரியலையே. புரியும்படியா சொல்றம்மா. நாங்க எங்க தாத்தா பாட்டன் காலத்துல இருந்தே சிசி சர்ச்சுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் எங்களுக்கு இதுவரையும் ஒரு குறையும் வைக்கல. நான் சிசில தான் ஒரு பொண்ணை பார்த்து என் மகனுக்கு கட்டி வச்சேன். அவளும் நல்ல பிள்ளையா தான் இருந்தா. நானே பொறாமப்படுற அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் அன்பாவும் அந்யோன்யமாவும் இருந்தாங்க. அது அந்த பிசாசு பயலுக்கு பிடிக்கல போல இருக்கு. ஒரு நான் அனுப்புனா பாருங்க, ஒரு சனியும் பிடிச்சவனே எங்க வீட்டுக்கு. Praise the Lord, sister. ஸ்தோத்திரம். நான் ஒரு பாஸ்டர். வீட்டுக்குள்ள வரலாமா? ஆ, வாங்க. வாங்க. உட்காருங்க பாஸ்டர். நீங்க உட்காருங்க சிஸ்டர். வீட்டுல யாரும் இல்லையா சிஸ்டர்? ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருக்காரு. அத்தை உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, பரவாயில்ல சிஸ்டர். என் பேரு பாஸ்டர் ஜெபராஜ். நான் இயேசு கொட்டுகிறாருங்க பேர்ல ஒரு ஆவிக்குரிய சபை வச்சிருக்கேன். என்ன பேரு பாஸ்டர்? இயேசு கொட்டுகிறாரா? ஆஹா, அந்த கொட்டு இல்ல சிஸ்டர், ஆசீர்வாதத்தை தலையில கொட்டுவார் இயேசு. எங்க சபைக்கு வந்து ஆராதிக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை இயேசு கொட்டோ கொட்டுன்னு கொட்டுவாரு.
அதனால தான் இயேசு கொட்டுகிறார்னு பேர் வச்சிருக்கேன். நல்லா இருக்கா சிஸ்டர்? நல்லா தான் இருக்கு. ஆனா திருநெல்வேலி முழுக்க சாந்தி கடை அல்வா இருக்கிற மாதிரி ஊழியக்காரங்க எல்லாருமே ஏசு ஏசுன்னு தான் ஊழியத்துக்கு பேர் வைக்கிறீங்க. அப்படிதான் வைக்கணும் சிஸ்டர். அப்படி வச்சாதான் ஊழியம் விறுவிறுன்னு வளரும். ஆமா சிஸ்டர், நீங்க எந்த சபைக்கு போறீங்க? சிஎஸ்ஐ சபைக்கு தான் போறோம் பாஸ்டர். பாத்தீங்களா, நீங்க அங்கதான் தப்பு பண்றீங்க. சிஎஸ்ஐ ஆராதனை எல்லாம் இப்போ அவுட் ஆஃப் ஃபேஷன் சிஸ்டர். அதுல ஆவியும் இருக்காது, அனலும் இருக்காது, செத்த வீட்டில் போய் உட்காந்துட்டு வர மாதிரி இருக்கும். சிஸ்டர், நீங்க பரலோகத்தை பார்த்துருக்கீங்களா? இல்லையே பாஸ்டர், அதெல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரங்க தானே பார்க்க முடியும். அதுதான் தப்பு, நீங்களும் பார்க்கலாம். எப்படி பாஸ்டர்? உங்க சிஎஸ்ஐ சபைய கழட்டி விட்டுட்டு ஆவிக்குரிய எங்க சபைக்கு வாங்க, நான் உங்களுக்கு பரலோகத்தை காட்டுறேன். டிவியில நிறைய பேரு பரலோகத்தை பார்த்தேன் பரலோகத்தை பார்த்தேன்னு சொல்லும் போது எனக்கும் பாக்குறதுக்கு ஆசையா இருக்கும். ஆசைப்பட்டா மட்டும் போதா சிஸ்டர், துணிஞ்சு நீங்க எங்க சபைக்கு வரணும். எங்க சபை தான் உங்க நம்பிக்கை. சிஸ்டர், வேற ஒன்னும் வேண்டாம், வர்ற ஞாயிற்றுக்கிழமை நீங்க எங்க ஆராதனைக்கு வாங்க. தேவ சமூகத்துக்கு முன்னால நாங்க ஆடுறதையும் குதிக்கிறதையும் விசில் அடிக்கிறதையும் பார்த்து நீங்க அசந்து போவீங்க. ஒரு குட்டி பரலோகத்தில் இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க சிஸ்டர். எனக்கு வர்றதுக்கு ஆசைதான், ஆனா வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அவங்க வேண்டாம் சொல்லுவாங்க சிஸ்டர், ஆனா நீங்க பாஸ்டர் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும். வேற மனுஷங்க சொல்றதை நீங்க கேட்கவே கூடாது. பைபிள்ல அப்படிதான் போட்டிருக்கு. அப்படியா போட்டிருக்கு? நான் அப்படி வாசிக்கவே இல்லையே. ஆனா நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். பிரைஸ் காட். வர ஞாயிற்றுக்கிழமை நான் உங்க சபைக்கே வரேன் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். சரிங்க, நான் அப்ப கிளம்புறேமா. ஆ சரிங்க பாஸ்டர். என்னங்க இன்னைக்கு நாம எல்லாரும் ஜபராஜ் பாஸ்டர் சபைக்கு போலாங்க? என்னடி சொல்ற? நேத்து நம்ம வீட்டுக்கு வந்தான அந்த பாஸ்டர் உன் மனசை மாத்திட்டானா? நம்ம சிஎஸ்ஐ சபையை தவிர வேற எந்த சபைக்கும் போக கூடாது. நம்ம சர்ச்சுக்கு போய் எனக்கு போர் அடிச்சு போச்சு. அங்க ஆவியும் இல்ல அவனாலும் இல்ல. இந்த பாரு என்ன ஆவி உனக்கு வேணும்? ஆராதனை நடத்திடுன்னு டங்கு டங்கு டங்குன்னு குதிக்கிறாங்களே அந்த ஆவியா வேணும்? பேசாம எங்க பின்னாடி வந்துரு பாத்துக்கோ. அத்தை, இன்னும் நீங்க பழைய ரெண்டுலயே இருக்கிறீங்க. ஆவிக்குரிய சபைக்கு போறதுதான் இப்ப புது ட்ரெண்ட். ஆமா, பெரிய ட்ரெண்ட கண்டாவா. அந்த பாஸ்டர் உங்களுக்கு நல்லா சொக்குப்பொடி போட்டிருக்கான். இந்த பாரு எஸ்தர், நம்ம பிறந்ததுல இருந்தே நம்ம சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் நமக்கு எந்த குறையும் வைக்கலாமா? எல்லா விதத்திலையும் ஆண்டவர் நம்மள ஆசீர்வாதமா தான் வச்சிருக்காரு. ஆமாம்மா, ஆண்டவர் நம்மள நல்லா ஆசீர்வச்சிருக்கிறாரு. அதனால எப்பவும் போல நம்ம சர்ச்சுக்கே போவோம்மா. நீங்க ரெண்டு பேரும் வேணா போங்க, நான் ஜபராஜ் பாஸ்டர் சபைக்கு தான் போவேன். ஆட்டோ 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 நிறுத்துங்க, ஜபராஜ் பாஸ்டர் சபைக்கு போலாமா? பாத்தீங்களாமா இவ திமுறை? இவளை சொல்லி குத்தல்லையா, எல்லாம் அந்த பாஸ்டர் பையனைத்தான் சொல்லணும். நல்லா இருந்த குடும்பத்தை ரெண்டாக்கிட்டானையா, இது எதுல போய் முடிய போதோ? சரி விடுங்கம்மா, நம்ம போலாம்.
ஓ சங்கர கதிக பாக மா பாப்பா சகலகா ஓ ரிதிக பாஷோ கதாலா சாஷா கால பார கதிக சுகா ஓ ஷிகஷக பாக்கல ஹாத்தா கதிக சும கஷக திரி குஷக பாத்த கிலோ அலி ஹோலி ஷகதிக ஷகலு ஷல பலஹால ஷக ஷகல சங்கர பாக்கல ஷகதிக ஷகலிக. ஹலோ. ஹலோ, ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர். நான் பாஸ்டர் ஜெபராஜ் பேசுகிறேன். இயேசு கொட்டுகிறார் ஊழியங்கள். ஆ, தெரியுது பாஸ்டர். டக்குன்னு உங்கள் குரல் பிடிபடலை. இப்போ நீங்கள் பேசும்போது வாலிப பையன் பேசுகிற மாதிரியே இருக்கு. நிறைய பெண்கள் அப்படி தான் சொல்கிறாங்க சிஸ்டர். சரி சிஸ்டர், எங்கள் சபைக்கு வந்த பிறகு உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாத முன்னேற்றங்கள் எதுவும் உண்டா? அப்படி ஒன்றும் தெரியலையே பாஸ்டர். சிஸ்டர், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எங்களை மாதிரி பரிசுவான்கள்லாம் அந்நிய பாஷை பேசிதான் ஆண்டவர்கிட்டருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிடுறோம். ஏன் பாஸ்டர் அந்நிய பாஷை பேசணும்? அப்படி கேளுங்க சிஸ்டர், சாத்தானுக்கு அந்நிய பாஷை தவிர எல்லா பாஷையும் தெரியும். நம்ம தமிழில் ஜெபம்னா பிசாசை அதை ஒட்டு கேட்டுக்கிட்டு ஆண்டவரை ஆசீர்வாதம் தரவிடாம தடுத்துருவான். அப்படியா பாஸ்டர், எனக்கு அந்நிய பாஷை பேச வராதே. கவலைப்படாங்க சிஸ்டர், அந்நிய பாஷை பேசுறதுக்கு நாங்களே ட்ரைனிங் கொடுக்கறோம். 10 நாள்ல நீங்க சூப்பரா பேசிரலாம். எனக்கு ஆசையா தான் இருக்கு. எங்க வச்சு ட்ரைனிங் கொடுப்பீங்க பாஸ்டர்? நம்ம குடாரத்துல வச்சுதான். சாப்பாடு நாங்க இலவசமா தந்துருவோம். நீங்க 50,000 காணிக்கு தந்துடணும். கொஞ்சம் குறைக்க முடியாதா பாஸ்டர்? ஆண்டவர்கிட்ட பேரம் பேசக்கூடாது சிஸ்டர். ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு காணிக்க கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் அவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். நான் சொல்றது சரிதான சிஸ்டர்? ரொம்ப யோசிக்கிறீங்களே. சரி, அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன். எங்க கிட்ட 2 பேக்கேஜ் இருக்கு. 1, நீங்க எங்க கூடாரத்துக்கு வந்து ட்ரைனிங் எடுக்கிறது. இன்னொன்னு, எங்க ஆட்கள் அங்க வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ரெண்டாவது பேக்கேஜ் நல்லா இருக்கே பாஸ்டர். நல்லா இருந்தா அதே எடுத்துக்கங்க. அதுக்கு நீங்க 25,000 காணிக்கு தந்தா போதும். இப்போதைக்கு என் கையில அவ்வளவு பணம் இல்லையே பாஸ்டர். வீட்டுக்கு தெரியாம நகை அடவு வச்சுதான் தரணும். அது தப்பு இல்ல சிஸ்டர். வீட்டுக்கு தெரியாம கடவுளுக்கு கொடுப்பது ஒரு தியாகம். வீட்டுக்கு தெரியாம எத்தனை பெண்கள் தங்கள் நகைகளை கலத்தி எங்க காணிக்க பையில போடுறாங்க தெரியுமா உங்களுக்கு சிஸ்டர்? நம்முடைய தியாகங்கள் அதிகரிக்க அதிகரிக்கத்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களும் அதிகரிக்கும். நம்புங்க சிஸ்டர், எங்களை மாதிரி பாஸ்டர்களை நம்புனவங்க கைவிடப்பட்டதா சரித்திரமே இல்லை. வேணும்னா சாட்சிகள் அடங்கிய ஒரு புக்கை உங்களுக்கு அனுப்பி வைக்கட்டுமா? அனுப்பி வைங்க பாஸ்டர். சிஸ்டர், சிஸ்டர், சிஸ்டர். யாருங்க நீங்க? என்ன விஷயம்? நான் இயேசு கொட்டுகிறார் ஊழியத்துல இருந்து வரேன். சிஸ்டருக்கு அந்நிய பாஷை ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக பாஸ்டர் அனுப்புனாங்க. ஏமா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இப்படி வீடு வீடா போய் எத்தனை பேர் குடும்பத்தை கெடுக்க போறீங்க? என்கிட்ட கோவப்படாதீங்க பிரதர். நான் இங்க சம்பளத்துக்கு தான் வேலை பாக்குறேன். நீங்க எது பேசினாலும் பாஸ்டர்கிட்ட பேசிக்கோங்க. உங்களுக்கு அறிவியங்கமா போச்சு. கள்ள ஊழியக்காரங்க கிட்ட வேலை பார்க்கறது சாபமா? அது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சிஸ்டர்? நீங்க உள்ள வாங்க சிஸ்டர். அம்மா கூப்பிடுறாங்கல்ல, போங்க உள்ள. வாங்க. ஹலோ
ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு உள்ள போறாளே எதுக்கு? அந்நிய பாஷை பேசுறதுக்கு ட்ரெய்னிங் கொடுக்க வந்திருக்காங்களாம். பா கா தா லா மா ரா தா லா பா சா தா மா அடியாத்தி, எந்த காலத்துல இந்த கூத்து நடந்துச்சு? அண்ணிய பாச பேசறக்கலாம ட்ரைனிங் கொடுப்பாவ? கழுத கொளுத்தா குட்டி சுவர்னு சொல்லுவாவ? அந்த கதையால இருக்கு இவைய கதை? ஆமாமா, பெண்கள் பலவீன பாண்டன் சொல்றது உண்மைதான் போல இருக்கு. இந்த கள்ள ஊழியக்காரங்கெல்லாம் முதல்ல பெண்களை தான் வலவீசி விளைவிக்கிறாங்க. என்ன இப்படி சொல்லிப்பட்ட? நானும் பொம்பளைதான், என்கிட்ட வளையத்துக்கிட்டு வர சொல்லு பாப்போம். வாரியில் எடுத்து சாத்து போடுவேன் சாத்தி. அம்மா ஆபீஸ் கிளம்புறோமா? ஆ சரியா. எஸ்தர், என்னங்க? கேரியர்ல லஞ்ச் எடுத்துக்கலையாமா? இன்னைக்கு நான் லஞ்ச் செய்யல. பாஸ்டர் எல்லாத்தையும் இன்னைக்கு உபவாச ஜெப இருக்க சொல்லியிருக்காரு. ஒன்னதானே இருக்க சொல்லியிருப்பாரு, எங்களுக்கு ஏன் செய்யல? எம்ம தாயி, இந்த கிழவிக்கும் சோறு வைக்கலையா? எனக்கு பிரஷரு, சுகரு, அல்சர் எல்லா வியாதியும் இருக்கு. நேரத்துக்கு சாப்பிடலனா நான் மயங்கி விழுந்துருவேன். எனக்கும் ஆபீஸ்ல ஆயத்தெட்டு வேலை இருக்கு, சாப்பிடாம அங்க போய் வேலை செய்ய முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் உபவாசம் இருந்தா உங்களுக்கு ஒன்னும் செய்யாது. அறிவு கறி உனக்கு? எனக்கு அறிவு இல்லாத மாதிரிதான் உங்களுக்கு தெரியும், ஏன்னா சிஎஸ்ஐ வளர்ப்பு அப்படி. எதுக்கு இப்ப சிஎஸ்ஐ இழுக்கிற? ஓங்கி இறங்கி வேந்திரத்துக்கு. ஐயா ஐயா, அவன் மேல கை வச்சிடாதயா, அது நல்லா இருக்காது. விடுங்கத்த, அவர் அடிக்கட்டும். கடவுளுக்காக நான் என்ன பாடுனாலும் பண்ண தயாரா தான் இருக்கேன். கிறுக்கு மாதிரி பேசுற பாத்தீங்களா? எடி, நீ என்னைக்கு அந்த கள்ள ஊழியக்காரன் பின்னாடி போனியோ, அண்ணில இருந்தா நம்ம குடும்பத்துல பிரச்சனையே வந்துச்சு. அவ நல்லாவே இருக்க மாட்டாண்டி. நீங்க பேசுறது சரியில்லை. என்னை ஆயிரம் பேசுங்க, ஆனா பாஸ்டர் பத்தி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நீ என்னடி எனக்கு கட்டல போடுறது? உனக்கு நான் முக்கியமா இல்ல அவன் முக்கியமா? அவன் தான் முக்கியம்னா இப்பவே வீட்டை விட்டு வெளியே போடிமா. நான் சொல்றேன், அவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா பிரிச்சு அனுப்பிட்டு அவங்கள பார்க்க வரேம்மா. ஏம்மா, ஒரு ஊழியக்காரன் இப்படியா அடுத்தவன் குடும்பத்தை பிரிப்பா? இதெல்லாம் கடைசி காலத்துல நடக்கும் பாட்டி. கள்ள போதகர்களுக்கும் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கும் எச்சரிக்கையா இருங்கன்னு பைபிள் சொல்லுது. யாருமா அதை இப்ப சட்டை பண்றா? எல்லாரும் செம்மறியாட்டு மந்த மாதிரி அவங்க பின்னாடிதான் போறாங்க. எம்மா, கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு என்ன ரெண்டு வாரம் தான் இருக்கு. இந்த குழப்பம் வீட்டில் வந்ததுனால யாரும் பண்டிகை பற்றி பேசவே இல்லை. வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ் வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னமே துணிமணி வாங்குறதும் சாமான்கள் வாங்குறதும்னு உற்சாகமாக இருப்பம்மா. ஆனால் இந்த வருஷம் ஒருத்தர் முகத்திலேயாவது அருள் இல்லைம்மா. துக்க வீட்டில் இருந்த மாதிரி இருக்கு. கவலைப்படாதீங்க பாட்டி, கர்த்தர் எல்லாத்தையும் மாத்துவார். இப்ப நீங்க இருள்ல இருக்கீங்க, அவர் சீக்கிரம் உங்க வீட்டுல ஒளியா வந்து பிறப்பாரு. உங்க வாய் மூர்த்தம் அப்படியே பழிக்கட்டுமா. சரி பாட்டி, நீங்க போயிட்டு வாங்க.
நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க மருமகளுக்கு புத்தி சொல்றேன். சரிம்மா, ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வரம்மா. கா தா நா சா யா தா பா சா யா ர லா. ஸ்தோத்திரம்மா, வாங்க. ஸ்தோத்திரம்மா, உள்ள வாங்க, உட்காருங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கிறேன். அத்தைய கூப்பிடட்டுமா? வேண்டாமா, நீ உட்காரு. உங்ககிட்ட தான் பேசணும். இவ்வளவு நாளும் நீ சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு தானே வந்துட்டு இருந்த, இப்போ வேற எந்த சபைக்கோ போறியாம, என்ன காரணம்? அந்த சபைக்கு போனா உற்சாகமா இருக்கு, அதான் போறேன். இது சரியான காரணம் இல்லம்மா. ஆலயத்துக்கு நம்ம ஆண்டவரை தேடி போனோம், அவரை பயபக்தியோட ஆராதிக்க போனோம். அதை விட்டுட்டு உற்சாகத்தை தேடி ஆலயத்துக்கு போறேன்னு சொல்றியம்மா, அது எந்த விதத்துல நியாயம்? நீ உற்சாகத்தை தேடி அங்க போன, அதனால உங்க வீட்டுல இருந்த சந்தோஷமும் உற்சாகமும் வெளியே போயிற்று. உனக்கு குடும்ப சந்தோஷம் முக்கியம், நீ அதை இழந்துட்ட. என்ன காரணம் யோசிச்சு பாரு. மாட்டு வண்டியில போட்டிருக்க ரெண்டு மாடும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் எடுத்துட்டு போச்சுன்னா என்ன நடக்கும்? அதே மாதிரிதான் உங்க வீட்டுல நடந்துட்டு இருக்கு. புத்தியில ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள்னு பைபிள்ல போட்டிருக்குமா. நீ இடிச்சு போடுற வேலையதாமா செஞ்சிட்டு இருக்க. உனக்குன்னு ஒரு சபை இல்லைன்னா பரவாயில்ல, நீ எந்த சபைக்கும் போ. உனக்குன்னு ஒரு சபை இருக்கும்போது நீ ஏன் அங்க போற? நீ அங்க போறதுனால எவ்வளவு பிரச்சனை உங்க வீட்டுக்குள்ள வருது? என்ன எஸ்தர், நான் பேசிட்டே இருக்கேன், உன் சைலிருந்து ஒரு பதிலும் வரல. நான் யோசிச்சு சொல்றேன். என்கிட்ட சொல்ல வேண்டாமா? உன் புருஷன்கிட்ட போய் நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். என் குடும்ப சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். குடும்பத்தை ரெண்டா பிரிச்சு நாசப்படுத்துற எந்த சபைக்கும் நான் போகமாட்டேன். நீங்க போற சபைக்கு தான் நான் வருவேன்னு சொல்லு. அடுத்த நிமிஷமே உங்க குடும்பம் பழைய மாதிரி சொர்க்கமாயிரும். சரியா? நல்ல ஜெபம் பண்ணுமா, கர்த்தர் உனக்கு தெளிந்த புத்தியை தருவார். நானும் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிடுறேன். போயிட்டு வரட்டுமா? என்ன கிளம்பியாச்சா? சாமி போலாமா? ஏங்க ஒரு நிமிஷம், போனை அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ பாஸ்டர், ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் கால் பண்ணேன். சொல்லுங்க பாஸ்டர். இன்னைக்கு காலையில 10 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் நம்ம சபை பிள்ளைங்க எல்லாரும் வீட்டில் உட்காந்து 1000 ஸ்தோத்திர பலிகளை சொல்லணும். அதுக்கப்புறம் 2 மணி வரைக்கும் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். இதுதான் நம்ம சபையோட ஒழுங்கு. ஐயோ பாஸ்டர், இன்னைக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாரும் கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம் பாஸ்டர். அதை நீங்க ஒத்தி வைக்கணும் சிஸ்டர். உங்களுடைய முக்கியமான நேரம் கடவுளுக்குரியது, அதை நீங்க அவருக்கு கொடுத்தாதான் அவர் உங்களை அவர் விதமா ஆசீர்வதிக்க முடியும். சபைக்கு நீ ஒரு ஒழுங்கு இருக்கு சிஸ்டர், அதை மீறு தப்பு. அப்படி மீறித்தான் நிறைய பேர் சாபத்துல விழுந்து கிடக்காங்க. பாஸ்டர், எங்க வீட்டுல எல்லாரும் உங்க மேல கோபத்துல இருக்காங்க, நீங்க எங்க குடும்ப உறவை பிரிக்கிறீங்களாம். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க சிஸ்டர், நமக்கு குடும்ப உறவை விட ஆண்டவரோட இருக்கிற உறவுதான் முக்கியம்.
அன்னைக்கு நான் வரும்போது உங்களுக்கு 1000 ஸ்தோத்திர பலிகள் புக் கொடுத்தோம்ல, அதை நீங்க இன்னைக்கு ஒண்ணு விடாம வாஸ்தாதான் ஆசீர்வாதம். ஒவ்வொரு நிமிஷமும் நித்தியத்தை பத்தி சிந்திக்கணும் சிஸ்டர். உலகம், குடும்பம், லொட்டு லொசுக்கெல்லாம் குப்பை, அதெல்லாம் தூர வீசிட்டு நித்திய ஜீவனை அடைவதற்கு உண்டான வழிய பாருங்க சிஸ்டர். சரிங்க பாஸ்டர், நீங்க சொன்னபடியே செய்யறேன். எஸ் சார், எவ்வளவு நேரம் போன்ல? சீக்கிரம் போனா தானே எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வர முடியும். நான் வரல, நீங்க ரெண்டு பேரும் போய் உங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு வாங்க. நான் வீட்ல இருந்து 1000 ஸ்தோத்திர பலி சொல்லணும். ஏண்டி நீ திருந்தவே மாட்டியா? அவன் உனக்கு கல்ல உபதேசம் பண்றான்டி, புரிஞ்சுக்க. ஆமா, இவ தனியா போன தூக்கிட்டு போகும்போதே நான் நினைச்சேன் அவன் நம்மளை நிம்மதியா இருக்க விட மாட்டான்னு. ஸ்தோத்திர பலிகள் என்ன மந்திரமாடி? அதை சொன்ன உடனே நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு? கடவுள் நமக்கு செஞ்ச நன்மைகளை மனசுல நினைச்சு அப்பப்போ அவரை துதிச்சாலே போதும். நான் வரலன்னு சொன்னா கேளுங்களேன். சவத்த விடியா, பிசாசு மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிட்டு இனி அது இறங்காது. நாம போவோம் ஐயா. சரி, என்ன செய்ய? இந்த பாரு, வீட்டை நல்லா பூட்டிட்டேரு. யார் வந்தாலும் வெளியே நிறுத்தி பேசி அனுப்பு, யாரையும் உள்ள விட்டுறாத. ஆமாம்மா, காலம் கெட்டு போய் கிடக்கு. வாங்கம்மா. பரிசுத்தாவியே ஸ்தோத்திரம், சத்தியாவியே ஸ்தோத்திரம், கிருபையின் ஆவியே ஸ்தோத்திரம். சார், 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 யாரு இடையில டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? வாஷிங் மிஷின் ரிப்பேர் பார்க்க வந்திருக்கமா, சார் வர சொன்னாங்க. சார் வெளியில போயிருக்காரு, நீங்க போயிட்டு இன்னொரு நாளைக்கு வாங்க. பிறகு டைம் கிடைக்காதுமா, ஏகப்பட்ட வேலை கிடக்கு. அதெல்லாம் தெரியாது, எங்க சார் யாரை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா, நான் வந்துட்டு போனதா சொல்லுங்க. இப்படிதான் அதை ரிப்பேர் பார்க்குறேன், இதை ரிப்பேர் பார்க்குறேன்னு வருவானுங்க. அப்புறம் நம்மளையே கொண்டு போட்டு நகையை திருடிட்டு போயிடுவாங்க. நாம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆத்தும மணவாளனே ஸ்தோத்திரம், பில உண்ட மலையே ஸ்தோத்திரம், சாரோனின் ரோஜாவே ஸ்தோத்திரம், வாக்கு மாறாதவரே. சிஸ்டர், 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 ச்சே, ஒரே சோதனையா போச்சு. ஸ்தோத்திர பலி சொல்லும் போது இப்படிதான் பிசாசு யாரையாவது கொண்டு வந்து விட்டுருவான். பாஸ்டர் நீங்களா? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், உள்ள வாங்க. வாங்க பாஸ்டர், வாங்க உட்காருங்க. உட்காரலாம் நேரம் இல்லை சிஸ்டர். நம்முடைய சபை பிள்ளைங்க நான் சொல்றது கீழ்ப்படிஞ்சு ஸ்தோத்திர பலிகள் சொல்றாங்களான்னு பார்த்துட்டு போக வந்தேன்.
இன்னும் நிறைய பேர் வீடுகளுக்கு விசிட் போக வேண்டியிருக்கு சிஸ்டர். பாஸ்டர், நான் இதுவரைக்கும் 250 ஸ்தோத்திர பலிகள் சொல்லியிருக்கேன் பாஸ்டர். வெரி குட், நான் சீக்கிரமா ஒரு ஜெபம் பண்ணிட்டு போறேமா. சரிங்க பாஸ்டர். எங்கள் பரம தந்தையே, உம்மை நோக்கி 1000 ஸ்தோத்திர பலிகளை ஏறடிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் 1000 மடங்கு ஆசீர்வதியும், பகைவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு நீர் இவர்களை பெரிய செல்வந்தராக்கும். அவ்வாறே நீர் செய்ய போகிறதுக்காய் நன்றி. நீர் செய்ய போகிறதை இப்பொழுதே செய்யும். ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ். கதவு திறந்து கிடக்கு. எஸ்தர், ஏன் இப்படி கூறுகட்ட வேலை பார்த்து வச்சிருக்கா? வீட பூட்டிட்டு இருக்க வேண்டியதானே. அம்மா, எஸ்தர பாருங்கம்மா, சோஃபால தூங்குறாமா. என்ன அம்மா, செயின் நகை ஒண்ணும் இல்லம்மா. என்னப்பா, தண்ணி தெளிப்பதல்ல. எஸ்தர், 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 எனக்கு என்னாச்சு? நான் ஏன் இங்க படுத்திருக்கேன்? பாஸ்டர் எங்க? பாஸ்டர், பாஸ்டர், பாஸ்டரா? அவன் இங்க வந்தானா? ஆமாங்க, அவர் என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணார. ஏதோ ஒரு ஆவி வந்து இறங்குற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல. இப்படி தான் ஏதாவது நடக்கும்னு நினைச்சேன், நடந்துருச்சு. ஐயோ ஐயோ, கொல்லக்கார பாவி, எல்லா நகையும் திருடிட்டு போயிட்டானே. ஐயா, நீ போலீஸுக்கு போன் பண்ணியா? என்னங்க, போலீஸ்காரங்கிட்டலாம் சொல்ல வேண்டாம். ஊழியக்காரங்களை காட்டி கொடுத்தா நம்மளுக்கு சாபம் தான் வரும். பைத்தியக்காரி மாதிரி பேசாதடி. இன்னும் பாஸ்டர் பாஸ்டர் சாவரா. இன்ஸ்பெக்டர் கிரகம் ஸ்பீக்கிங். சார், எங்க வீட்டில் திருட்டு போயிடுச்சு சார். அட்ரஸ் சொல்லுங்க சார். ஆரோன், நம்பர் 214, 6வது குறுக்கு தெரு, ரஹ்மத் நகர், பாளையங்கோட்டை. ஓகே ஓகே.
எஸ்தர், நான் சொன்னப்பவே நீ சுதாரிச்சுக்கிட்டு அந்த பாஸ்டரை கட் பண்ணியிருந்தா நிலைமை இந்த அளவுக்கு போயிருக்காது. கிறிஸ்மஸ் நேரம் பார்த்து இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சம்மா. கவலைப்படாதீங்க பாட்டி, நம்மெல்லாம் ஏசு சுவாமியுடைய பிள்ளைங்க. அவருடைய பிறந்த நாளை கொண்டாட விடாம தடுக்க எந்த பிசாசுக்கும் அதிகாரம் கிடையாது. வேணும்னா பாருங்களேன், திருட்டு போன நகையெல்லாம் சீக்கிரத்துல உங்களுக்கு கிடைச்சிரும். பிறகு நீங்க சந்தோஷமா கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். வெளியே ஏதோ சத்தங்க என்னன்னு பாரியா? இந்த பாக்குறமா கையும் இது உங்க நகைகளா பாருங்க. ஆமா சார், இது எங்க நகை தான் சார். சார், இவனை சும்மா விடாதங்க சார், பெரிய தண்டனையா வாங்கி கொடுங்க சார். சார், பாஸ்டருங்கிறது ஒரு புனிதமான வார்த்தை சார், அதையே இவன் கேவலப்படுத்திட்டானே சார். ஆமா சார், இவனை மாதிரி ஆட்களால தான் நாங்க வணங்குற கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுது. எல்லாம் எங்களுக்கு தெரியும். இவனை லாக்கப்ல போட்டு சமத்திய லாடம் கட்டணும். எல்லா உண்மையும் கக்கிட்டான். எங்கிட்ட சொன்னத இப்ப இவங்க எல்லாரும் சொல்லுடா. இதுவரைக்கும் எத்தனை வீட்டுல திருடி இருக்க சொல்றியா? இல்ல லத்திய விட்டு குத்துட்டுமா? சவுட்ல 25 வீட்டுல திருடி இருக்க. மத்தவங்க எல்லாம் ஏன் போலீஸ கம்ப்ளைண்ட் பண்ண வரல? எங்களை மாதிரி ஊழியக்காரங்க தப்பு பண்ணா கிறிஸ்தவங்க யாரும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதனால கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும் நினைப்பாங்க. ஏண்டா, நீ கை நீட்டின உடனே நிறைய பொம்பளைங்க தரையில கிடந்து உருள்றாங்களே, அது எப்படி? செட்டப். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம், பணமும் கொடுப்போம். டேய், முதல்ல நீ கிறிஸ்தவனா இல்லையாடா? இல்ல. இன்னும் இவன் முழு கதையும் சொல்லுவான் பாருங்க. என்கிட்ட சொன்னதை இவங்கிட்ட சொல்லடா. அடிக்காங்க சார், சொல்றேன். எங்க ஊர்ல கள்ளச்சாரம் எங்காச்சும் பிழப்பு நடத்திக்கிட்டு இருந்தேன். இவங்கள மாதிரி போலீஸ்காரங்க அதுக்கு எடுத்து விட்டாங்க. வேற என்ன தொழில் செய்யலான்னு யோசித்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு ஊழியக்காரர் கிறிஸ்தவ மக்களை ஏமாற்றி பெரிய கோடீஸ்வரர் ஆகி தனி ஏரோப்ளேன் வாங்குற அளவுக்கு உயர்ந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அதுல இருந்து அவர் டிவியில் ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவருடைய எல்லா தந்திரமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னது தொழிலா? கேட்டீங்களா என் ஸ்டோரிய? இனிமேலாவது இந்த மாதிரி கள்ள ஊழியக்காரங்க கிட்ட ஏமாறாதீங்க. இத இவகிட்ட சொல்லுங்க சார், இவாதான் ஏமாந்தது. சரி சார், நாங்க இவரை ஸ்டேஷனுக்கு கூட்டு போறோம். நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து எழுதி கொடுத்து இந்த நகையை வாங்கிட்டு போங்க. சரி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றா சார். ஒரு நிமிஷம் சார். எதுக்குல சிஸ்டர், நான் சீக்கிரம் வெளியே வரணும்னு சொல்லி நல்ல ஜெபம் பண்ணிடுங்க சிஸ்டர். குசுமா பாத்தீங்களா? போடா கடை கிட்ட போடா போடா. அப்பாடா, கடவுள் புண்ணியத்துல உங்க குடும்பத்துக்கு பெரிய விடுதலை கிடைச்சிருச்சு. இனிமே நம்ம எஸ்தர் இந்த மாதிரி தப்ப பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஆமாமா, இவ்வளவு நாளா நான் விவரம் தெரியாத பேக்லாண்டாதான் இருந்திருக்கேன். இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேம்மா. நீ மட்டும் இல்ல எஸ்தர், உன்ன மாதிரி நிறைய பேக்லாண்டுகள் இருக்கதான் செய்றாங்க. அவங்க எல்லாரும் வெளிப்படையணும்.
அறியாமைங்கிற இருளை விட்டு நம்ம வெளிச்சத்துக்கு வரணும். அதுக்காக தொடர்ந்து ஜெபிக்கணும். அம்மா சொல்றது சரிதான், ஜெபத்தால முடியாதது எதுவுமே கிடையாது. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, நம்ம நாட்டில் நல்ல ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் உண்மையா, தாழ்மையா, எளிமையா, மிகுந்த அர்ப்பணிப்போட கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. ஆனா நம்ம ஆட்கள் அவங்கள கண்டுக்கிறதே இல்லை, அவங்கள துச்சமா நினைக்கிறாங்க. அந்த நிலைமை மாறணும், அதுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும். எம்மா, எங்களுக்கு ஒரு சின்ன கிறிஸ்மஸ் செய்தி சொல்லுங்களே. அறியாமையினால நாம செய்யற பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், அதுதான் உங்களுக்கு இந்த வருட கிறிஸ்மஸ் செய்தி. சூப்பர்மா சூப்பர். ஐயா, எம்மா, அந்த பாவத்திலிருந்து தான் இயேசுசாமி நம்மளை விடுதலை பண்ணியிருக்காரு. அதனால இந்த வருஷ கிறிஸ்மஸ் சூப்பரா கொண்டாடிடுவோம். இந்த குரு நாடகத்தை நம்ம எல்லாரும் பார்த்தோம், மனசு ரொம்ப கனத்து போயிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரை சொல்லி உலகமெங்கும் ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஊழியங்களிலே கள்ள போதகர்களும் போலி சாமியார்களும் பெருகிவிட்டார்கள். அவர்களுடைய செயல்பாடுகளில் பல காரியங்களை ரொம்ப நாகரிகமாக நம்ம தியோடர் அண்ணன் இந்த குரு நாடகத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே நாங்கள் தேசம் முழுவதும் அடுத்த தேசத்திற்கும் ஊழிகளுக்கு செல்கிறதுனால எங்களுக்கு தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று. நடக்கிற பல காரியங்களை ஓப்பனாக சொல்லவே முடியாது. ஆகவே குரு நாடகத்தில் ரொம்ப நாகரிகமாக சில காரியங்களை மட்டும், இந்த உண்மை சம்பவங்களை தழுவி அண்ணன் எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே என்னுடைய மனதை மிகவும் கவர்ந்த ஒரு குரு நாடகம் பேக்கலாண்டு. நம்முடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவர்கள் பாவம் சமாதானத்தை தேடி, அன்பை தேடி, ஏதாவது ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று நம்பித்தான் இவர்களை பின்னால் அவர்கள் வருகிறார்கள். ஆனால் அவர்களை ஏமாற்றுவதும் வஞ்சிக்கிறதும் வசனத்துக்கு புறம்பான காரியங்களை கற்றுத்தருகிறதுமே இன்றைய வாடிக்கையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த விழிப்புணர்வு குரு நாடகம் நமக்கு மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்களும் பார்த்துருப்பீங்கள்ல, ரைட்? நீங்கள் என்ன பார்த்தீங்களோ, உங்களுக்கு என்ன இதில் பிடிச்சதோ, அல்லது உங்களுக்கு நெகட்டிவான கமெண்ட், பாசிட்டிவான கமெண்ட், என்ன கமெண்டாக இருந்தாலும் நீங்கள் உடனே பதிவு செய்யுங்க. முதலாவது உங்களுடைய கருத்துக்கள் முதலாவது நமக்கு தேவை. நாங்கள் ஆண்டவரை உண்மையாய் ஆராதித்து உண்மையாய் பறைசாற்றி கொண்டிருக்கிற எங்களுக்கு இன்றைக்கு நடக்கிற இந்த காரியங்கள் ரொம்ப மனதில் வேதனையாக இருக்கிறது. எங்களுடைய வேதனையை அண்ணன் வெளியே கொண்டிருக்கிறாங்க. அதற்கு ஒரு சின்ன நாடகம் தான் இந்த பேக்லாண்ட். ஒருவேளை இதில் சொல்லாமல் விட்ட காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அதையெல்லாம் ஒருவேளை பேக்லாண்ட் 2 எடுத்தால் கூட நமக்கு சந்தோஷந்தான். ஜனங்கள் நடுவில் ஒரு விழிப்புணர்வு இந்த கடைசி காலத்தில் வரணும். ஏன்னா கூடுமானால் வஞ்சி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக கொடிய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் என்று தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால் அண்ணன் எடுத்த இந்த காரியத்தில் நாம் ஒரு காரியம் செய்யணும். அருமையான ஒரு தயாரிப்பாளராக டைரக்டராக நம்ம தியோடர் அண்ணன் இருக்கிறாங்க, அவங்கள உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே போல் இன்னொரு முக்கியமான இதில் ஒரு காரியம் என்னென்னா, அன்பு தம்பி ஆசீர் அண்ணனுடைய மகன், அண்ணனுக்கு தோள் கொடுத்து இன்றைக்கு இந்த குறும்படத்தை இயக்குவதில் முழுக்க முழுக்க தன்னுடைய திறமையும் தாளந்துகளையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற தம்பி ஆசீர், கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். சிறு வயதிலேருந்தே அன்பு தம்பி எனக்கு தெரியும். இன்றைக்கி அண்ணனோட நின்று இந்த ஊழியத்தில் அவங்க பண்ணுறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு மாதிரி ஒரு வேளை ஒரு சிலர் நினச்சிருக்கலாம். நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், அண்ணனுடைய மொபைலுக்கு ஃபோன் பண்ணி
அண்ணா எப்படி இந்த குறும்படத்தை எடுத்தீங்க? இதில் உள்ள நிறை குறை என்ன? நீங்கள் அண்ணகிட்ட பேசலாம். அண்ணா ரொம்ப மென்மையான ஒரு அருமையான அண்ணன், சாஃப்டான நேச்சர். நீங்கள் பேசலாம், எப்போ வேணாலும் பேசலாம். எனக்கு என்ன காரியம்னா, இது எதுக்கு அண்ணனே முழு செலவையும் போட்டு எடுக்கணும்? இது எல்லா ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மையாக செய்யக்கூடிய எல்லாரும் இதில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதனால் நீங்கள் அண்ணகிட்ட பேசுங்கள், எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு கேளுங்கள். இந்த மாதிரியான குறும்படங்கள் நாம் ஊழியத்துக்கு போகும் பொழுது அல்லது உண்மையாக ஆண்டவரை சொல்லும் பொழுது இது நமக்கு ரொம்ப உதவிகரமாக உபயோகமாக இருக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ செலவாச்சுன்னு கேளுங்கள். அந்த செலவை நம்மளே பங்கு அதில் ஷேர் பண்ணிக்கலாம். நானும் ஒரு ஷேர் கொடுக்குறேன், நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்யலாம். நீங்கள் அண்ணனுடைய அந்த திரையில் வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அண்ணனோட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் நீங்கள் சொல்லுங்கள், அண்ணன்ட்ட பேசுங்க. நீங்கள் பேசி ஒருவேளை நீங்கள் எல்லாம் விரும்புனீங்கன்னா பேக்லாண்டு 2 இன்னும் சில காரியங்களை எடுத்து ஜனங்களை சத்தியத்தின் பாதையில் நடத்துறதுக்கு இது ஒரு அருமையான ஒரு டூலாக இருக்குது. சமீபத்தில் பல்கலைக்கழகம், நம்ம காமராஜ் பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குற ஒரு பேராசிரியரை சந்தித்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் எல்லா சண்டையும் சர்ச்சுக்கு போகிறீங்களான்னாரு. ஆமாம், பிரசங்கத்துக்கு போகிறேன்னு சொன்னேன். அப்போ சொன்னார், நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டர் வச்சுக்க. அப்போ அந்த நேரத்தில் ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர் இருந்துச்சு, ப்ரொஜெக்டர் வச்சுக்கிடுங்க. நீங்கள் பிரசங்கத்தில் ஒரு பசுமாடு அல்லது ஒரு கழுகு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அந்த படத்தை ஸ்க்ரீனில் போடுங்க. ஏன்னா அந்த ஆடியோ விஷுவல் தான் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை அப்படியே கம்ப்ளீட்டாக அதை கவரும், அதை உள் வாங்க அவங்க கிரகிப்பாங்க அப்படின்னாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த குறு நாடகம் ஒரு எஃபெக்டிவ் டூலாக இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்யும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜெபிங்க, அண்ணனுக்கு தோள் கொடுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து இதை நம்ம செய்வோம். இந்த குறும்படத்துக்காக, இதனுடைய வெற்றிக்காக ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான குறும்படத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, இந்த குறும்பட தயாரிப்பில் நீர் செய்த ஏராளமான அற்புதங்கள் உண்டு, உம்முடைய தெளிவான வழி நடத்துதல் எங்களுக்கு உண்டு. அன்பு அண்ணனை கர்த்தர் கைகளிலே எடுத்து வல்லமையாய் நீர் பயன்படுத்தி கொண்டே வருகிறீரப்பா, அதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கடைசி காலங்களிலே ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக ஏமாந்து விடாதபடிக்கு தகப்பனே, உடைய அன்பின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்களாய் வருவதற்கு ஆண்டவரே இந்த குறும்படங்களை எங்களுக்கு ஒரு நல்ல டூலாக கொடுத்துருக்கீங்கப்பா. தொடர்ந்து அண்ணனையும் அன்பு மகன் ஆசீரையும் ஆண்டவரே இதில் ஈடுபடுகிற எல்லா நடிகர்களையும் தகப்பனே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதனுடைய எல்லா பொருளாதார தேவைகளையும் நீர் சந்திக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். புரியத தக்கிலண்டு.